வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர். இவர் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான ஒரு டைரக்டர். இவர் ஆக்டர் விஜயுடைய அப்பா. இவர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய சூப்பர் சூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இவர் ஆக்டர் விஜயகாந்துடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். ஏன்னா இவர் விஜயகாந்துக்கு 19 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதில் மிகப்பெரிய வெற்றி படங்களும் இருக்குது. அந்த படங்கள்லாம் என்னென்ன படங்கள்னா, இவர் முதன்முறையாக 1981 தான் விஜயகாந்துக்கு படம் டைரக்ஷன் பண்றாரு. அதுவும் ஒரே வருஷத்துல 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் விஜயகாந்துக்கு முதலாவது டைரக்ஷன் பண்ண படம் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா பூர்ணிமா தேவி நடிச்சிருப்பாங்க. இவர் விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் சூப்பர் ஹிட் ஆன படம். அடுத்து இவர் இரண்டாவது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் நெஞ்சினிலே துணி விருந்தால் அப்படின்ற படம். இந்த படத்துல நடிகை சொப்னா நடிச்சிருப்பாங்க, நடிகை விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சுமாரான படம் தான். அடுத்து இவர் மூணாவது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் ஜாதிக்கு ஒரு நீதி அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா ஸ்வப்னா நடிச்சிருப்பாங்க. அடுத்து இவர் நான்காவது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் நீதி பிழைத்தது அப்படின்ற படம். இதுல நடிகை அருணா, நடிகர் ஜெயசங்கர், நடிகை சில்க் சுமிதா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். அடுத்து 1982 மட்டும் 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஐந்தாவது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் பட்டணத்து ராஜாக்கள் அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா சில்க் சுமிதா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வெற்றி படம். அடுத்து 6வது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் ஓம் சக்தி அப்படின்ற படம். இந்த படத்துல மேனகா நடிச்சிருப்பாங்க, விஜயகாந்த் வில்லனா நடிச்சிருப்பாரு. இது ஒரு பக்தி படம். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி படம். அடுத்து 1983 ஒரே ஒரு படம் தான் டைரக்ஷன் பண்றாரு. இவர் விஜயகாந்துக்கு 7வது டைரக்ஷன் பண்ண படம் சாட்சி அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா விஜய் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். அடுத்து 1984 3 படங்கள் விஜயகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. இவர் விஜயகாந்துக்காக 8வது டைரக்ஷன் பண்ண படம் வெற்றி அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா விஜய் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆக்டர் விஜய் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு. இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். அடுத்து இவர் 9வது விஜயகாந்துக்காக டைரக்ஷன் பண்ண படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி அப்படின்ற படம். இந்த படத்துல நடிகை சுஜாதாவும் நளினியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சுமாரான படம் தான். அடுத்து இவர் 10வது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் குடும்பம் அப்படின்ற படம். இந்த படத்துல ஸ்ரீதேவி, சுஜாதா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சுமாரான படம் தான். அடுத்து 1985 மட்டும் 2 படங்கள் விஜயகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. அதுல இவர் 11வது டைரக்ஷன் பண்ண படம் புது யுகம் அப்படின்ற படம். இதுல நடிகர் சிவகுமார், நடிகை விஜய் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வெற்றி படம் தான். அடுத்ததா 12வது நீதியின் மறுபக்கம் அப்படின்ற படத்தை விஜயகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா ராதியா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 1986 விஜயகாந்துக்கு 2 படம் டைரக்ஷன் பண்றாரு. இதுல இவர் 13வது டைரக்ஷன் பண்ண படம் எனக்கு நானே நீதிபதி அப்படின்ற படம். இந்த படத்துல நடிகை ஜீவிதா நடிச்சிருப்பாங்க, லட்சுமி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். அடுத்து இவர் 14வது விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் வசந்த ராகம் அப்படின்ற படம். இந்த படத்துல நடிகை சுஜாதா விஜயகாந்துக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நல்லா சூப்பராகவே ஹிட் ஆச்சு. அடுத்து 15வது 1987 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இதுல ரொம்பவும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறுது. அந்த படம் தாங்க சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1989 16வது விஜயகாந்துக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல நடிகை சீதாவும் கௌதமியும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வெற்றி படம். அந்த படம் தாங்க ராஜநடை அப்படின்ற படம். அடுத்து 1993 17வது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல விஜயகாந்த் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஜெயசுதா, சிவரஞ்சினி இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க ராஜதுறை அப்படின்ற படம். அடுத்தது 1993 இன்னொரு படம் விஜயகாந்தை வச்சு டைரக்ஷன் பண்றாரு. ஆனா அந்த படம் விஜயகாந்துக்காக டைரக்ஷன் பண்ணல, தன்னுடைய மகனை எப்படியாவது ஹீரோவாக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1992 விஜயை ஹீரோவை வச்சு நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வரவேற்பை பெறல. அதனால விஜயகாந்த் கூட சேர்த்து நடிக்க வச்சா வரவேற்பை பெற முடியும் அப்படின்றதுக்காக அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு விஜயகாந்த் கிட்ட எஸ் ஏ சந்திரசேகர் கேக்குறாரு. அதுக்கு விஜயகாந்த் ஒரு கண்டிஷன் போடுறாரு, நான் இந்த படத்துல நடிக்கணும்னா, உங்க மகனுடைய சினிமா வாழ்க்கை வெற்றி பெற நடிக்கணும்னா நான் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டு அந்த படத்தை நடிச்சு கொடுக்குறாரு. அந்த படம் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பை கொடுத்துச்சு. அந்த படம் தாங்க செந்தூர பாண்டி அப்படின்ற படம். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியா கௌதமி நடிச்சிருப்பாங்க, விஜய்க்கு ஜோடியா யுவராணி நடிச்சிருப்பாங்க, விஜய்க்கு அண்ணாவா விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறமா விஜயகாந்த் ஹீரோவை வச்சு எஸ் ஏ சந்திரசேகர் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணல. ஏன்னா விஜய்க்காக நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படங்களும் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் கழிச்சு தன்னுடைய நண்பன் சிவகுமாருடைய மகன் சூர்யாவுக்காக அவருடைய சினிமா வாழ்க்கையும் வெற்றியடையணுன்றதுக்காக ஒரு படத்துக்கு கதை எழுதுறாரு. அந்த கதையை எழுதிட்டு இந்த படத்திலையும் நடிகர் விஜயகாந்த் சூர்யா கூட சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு 1999 அந்த விஷயத்த சொல்றாரு. அவரும் சரின்ட்டு சூர்யாவை வளர்த்து விடுறதுக்காக அவர் கூட சேர்ந்து படம் நடிக்கிறாரு. அந்த படமும் அவர் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையுது. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மானசா நடிச்சிருப்பாங்க, விஜயகாந்துக்கு ஜோடி
நடிக்கக்கூடிய மீனா நடிச்சிருப்பாங்க. எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயகாந்தும் சேர்ந்து பண்ண படம் இதுவே கடைசி படம். அதாவது 1999 வெளிவந்த பெரியண்ணா படம் தாங்க கடைசி படம். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படமும் பண்ணல. எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த ஹீரோவை வச்சு 17 படங்களும் சைட் ரோல்ல 2 படங்களும் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மொத்தம் 19 படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்துக்கு பண்ண படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது என்ன படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு எந்த டைரக்டர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்திருங்கள். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.